Hello friends, welcome to Naniyidhazh and Crafts. I am a simple Aari embroidery work. I will explain the saree. It is a golden mixed light green color shirt and border silver with a sky blue color. This is a plain blouse and the saree border the same color in the blouse. So, what colors choose panna silver color and golden mixed green shade. அப்புறம் அதுல இருக்க அந்த ப்ளூ கலர் ஷேடு இது வெச்சு தான் நம்ம வந்து இந்த ப்лауஸ் ஃபுல்லா வர்க் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் நெக் வர்க் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கே ஃப்ரேம்ல வந்துட்டு நம்ம செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் வர்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பேக் நெக் வர்க் பண்ணனும்னா ஈஸியா இருக்கும் அப்பதான் வந்துட்டு இத டிசைன்ஸ் போட்டோம்னா இடைஞ்சல் எல்லாம் இருக்கும் அப்படினு சொல்லிருக்கேன் சோ நான் ஃப்ரண்ட் நெக்ல சில்வர் ஜரி வெச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம இந்த ப்лауஸோட சேம் கலர்ல இருக்கிற ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அடுத்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் அது ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கிறேன் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அத கவர் பண்ற மாதிரி இன்னொரு லைன் সিলவர் கலர்லயே ஜரி த்ரெட் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்க போறேன் ஃபர்ஸ்ட் সিলவர் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் பீட் ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம் ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்றதுக்கு நம்ம சேனல்ல ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் டியூட்டோரியல் அப்படிங்கற பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோஸும் இருக்கும் இதல பீட் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அப்படிங்கறது clear explanation கொடுத்திருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்க ஏதா டவுட்ஸ் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் saree ல இருந்து அந்த பாடி கலர் கொண்டு வரதுக்காக நான் இந்த ஒரு லைட் green with golden mixed டைப்ல இருக்கிற கட்டான பீட்ஸ் எடுத்துக்கேன் இது ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துக்கலாம் Again, silver beads or line. In the blouse, la half inch neck border work. So, this is the designs. We will draw the V shape. Antique gold, silver and light green color எடுத்துர்க்கேன் இந்த மூணு ஷேடுமே saree ல இருக்கறதால இந்த கலர்ஸ் எடுத்துர்க்கேன் and ஏன் light blue color எடுக்கல அப்படினா இது வந்து blouseோட same colorலயே இருக்கறதனால அது வந்து அவ்வளோ லுக்கா தெரியாது சோ அது கான்ட்ராஸ்டான என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அத மட்டும் இதுல ஆட் பண்ணிருக்கேன் இதுல ஜர்தோசி வெச்சு stem stitch தான் ட்ரை பண்ணிருக்கேன் நம்ம நார்மலா stem stitchனா ஒரு curve-ஆ இல்ல வந்து straight lines அப்படி வந்துட்டு நம்ம work பண்ணிருப்போம் இந்த V shape ல வர்க் பண்ணும்போது நம்ம நார்மலா போடுற ஸ்டிட்ச்ல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அது என்ன பண்றோம் அப்படிங்கறத பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆன்டிக் கோல்ட் கலர் எடுத்து அத ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் அண்ட் நம்ம ஸ்டெம் ஸ்டிட்ச்க்கு யூஸ் பண்ற ஸ்டிட்ச் யூஸ் பண்ணோம் ரைட் சைடுல வர்க் பண்ணும்போது நான் அவுட்டர் லேயர்ல இருந்து ஸ்டிட்ச் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் ஒரு সিলவர் கலர் ஜர்தோசி இன்செர்ட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் மறுபடியும் அவுட்டர் லேயர்ல ரைட் சைடு கொண்டுட்டு போய் Or a long stitch and short stitch. Next, light green color zadusi. Stem stitch porthu varaikkum nama same size la irukkira madhiri zadusi already cut panni eduthu vechukonu ready ah. Left side la kondu varumbodhu adu appadiye reverse order la varanum and nama ipo pota stitches vandu outer layer illama inner layer la vandu nama adutha zadusi insert pandrathukku edukanum. Nama first insert panna adhe order vandu ipo reverse la varum green, silver and gold appadi varum. Right side outer layer liyum லெஃப்ட் சைடுல இன்னர் லேயர்லயும் ஸ்டிச்சஸ் எடுத்தோம்னா தான் வந்து நம்ம கரெக்டா அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும் அப்பதான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்க
தர்தோசி ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சாரியோட பாடி கலரில் இருக்கிற ஷேட்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்காக நான் இந்த ரெண்டு கலர்ஸும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் அந்த ஜர்தூசி லைன் ஒட்டி. இந்த ஒவ்வொரு வி ஷேப் கிடையிலையும் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல நான் சில்வர் கலர் சுகர் பீட் அண்ட் பேர்ல் பீட் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபோர் சுகர் பீட்ஸ், அதை ஃபாலோ பண்ணி ஒரு பேர்ல் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். சேம் ஒர்க் நான் அந்த நெக் பார்டர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த வி ஷேப்ல இன்னர் சைட்ல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல நான் இந்த மாதிரி சில்வர் கலர்ல ஸ்டோன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். தென் சைட்ஸில் புட்டா ஃபில்லிங்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சில்வர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். இந்த பேர்ல் பீடு சுற்றி ப்ளூ கலர் ஜர்தோசி ஒர்க் பண்ணிக்க போகிறேன். சிங்கிள் லைனில் நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி போடுறது தான் இது. இதோட கீழே மூணு ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு டியூப் பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற சுகர் பீடு. இந்த ஆர்டரில் ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறேன். சில்வர் கலரில் டியூப் பீட் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் வித் கோல்டன் மிக்சடு ஷேடில் இருக்கிற சுகர் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா டூ டைப்ஸ் ஆஃப் புட்டாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த புட்டா ஒரு ப்ளூ அண்ட் சில்வர் பேஸ்டு புட்டாவாக இருக்கும். ஸோ க்ரீன் கலரில் இன்னொரு புட்டா ரெடி பண்ண போகிறோம். ரெண்டும் கலந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் புட்டா ஒர்க்குக்கு க்ரீன் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது டைமண்ட் ஷேப் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இதில் டாப் அண்ட் பாட்டமில் ஒரு மூணு மல்டி கலர் சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம பேக் நெக்குக்கும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் அந்த பார்டர் ஒர்க்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன். இதில் ப்ளூ கலரில் கட்டான பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண அதே ஆர்டர் வந்து ரிவர்ஸில் போட்டிருக்கேன். அந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் சில்வர் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண மூணு செயின் ஸ்டிச்சஸ், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்லீவாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சென்டரில் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஒரு மல்டி கலர் திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி கொஞ்சமாக நான் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற அளவுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்க போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா ரெண்டு க்ரீன் கலர்ஸ், அதே தான் வந்துட்டு இதிலே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 16 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு சிங்கிள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் அது பட் மாதிரி அழகாக வந்துட்டு விழும். ஸோ அதுக்காக கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். இது சென்டரில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைட்ஸில் ப்ளூ கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதை கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு சைட்லேயும் பார்டர் ஒர்க் மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் ஒர்க் பண்ணுறேன். ஒரு சில்வர் கலர் டியூப் பீட், அது கூட வந்து ஒரு சுகர் பீட் சில்வர் கலர்லேயே வச்சு ஒரு ஃபெதர் ஸ்டிச் மாதிரி கொண்டு வர்றதுக்காக இந்த ஒர்க் பண்ணுறேன். இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் போர்ஷன் தனியாக ரைட் போர்ஷன் தனியாக தான் ஒர்க் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்து மேலேருந்து கீழே அப்படியே ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷனில் தான் கொண்டுட்டு வரணும்.
ஒவ்வொரு டைமும் இதில் என் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு சைட்லேயும் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இடையில் கொஞ்சம் கேப் விட்டு கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு இன் லோடிங் பண்ணிக்கலாம். இதில் 3 பீட்ஸ் பர் ஸ்டிச் எடுத்திருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடுக்கும் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 2 பீட் வித் சுகர் பீட், அதுக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம இன்னொரு லைன் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒர்க், அதுக்கப்புறம் பேர்ல் பீட் ஒர்க் பண்ணிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் மேலே இருக்கிற கேப்பில் நம்ம அந்த புட்டா ஒர்க் சேம் டைப் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஒர்க் பண்ண மாதிரியே இதுலேயும் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.